வெல்கம் டு எம்பட சிஸ்டம் இன் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி. ஸோ அந்த டாபிக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டில் ஐஓடினா என்ன, அதை என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்குறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டோட்டல் செஷனில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஓடிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அந்த ஐஓடிங்கிறதோட டெஃபினிஷன் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன மாதிரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அதனால் எதெல்லாம் சேலஞ்சஸ் ஏற்பட்டது, அதாவது எந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுது, அதில் இருக்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஐஓடி டிவைஸில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகேவா, சிம்பிளாக. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஓடி. 1999 இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிற பேரில் ஃபஸ்ட்டு ஐஓடி இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பார்த்தீங்கன்னா கெவின் ஆம்ஸ்ட்ராங்கிறவர். அவரோட பிஸ்னஸ் ஒர்க்குக்காக, அதாவது அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்ங்கிற கம்பெனியில். அங்கே இருக்கக்கூடிய தன்னோட மேல் அதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல வந்து இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிற ஒரு டிவைஸாக வந்து, டிவைஸு கிடையாது, இந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்கிரிப்டோட நேம் ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் 2004 அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஐஓடின்னு ஒன்று இருக்குது, இது வந்து ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க, பப்ளிகேஷன்ஸ்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2005 அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, டெலிகம்யூனிகேஷனில் பர்மிஷன் வாங்குறதுக்காக. ஓகே, ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து உலகம் முழுக்க எல்லாமே இன்டர்நெட் ஆகிடும், அப்போ எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஹேண்டில் வேணும். எப்படி இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, முன்னாடியெல்லாம் வெறும் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணாங்க, இப்போ டச் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்டர்நெட்டுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னாங்க, இப்போ மொபைலில் இன்டர்நெட் வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபியூச்சருக்கு இது வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும்னு சொல்லி 2005 அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2008 தான் முதல்ல ஐஓடிங்கிற ஒன்று பான் ஆச்சு, ஒரு ஹார்ட்வேர். ஐஓடினா இப்படி தான் இருக்கும், இந்த ஹார்ட்வேரில் தான் அது ஐஓடி டிசைன் பண்ண முடியும், இதுதான் அதோட ரூல்ஸு ப்ரோட்டோகால்ஸுங்கிறது இது தான் அதில் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சு ஃபஸ்ட்டு 2008 தான் அது டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2011 தான் வேர்ல்டு வைடாக மார்க்கெட்டில் ஐஓடிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிச்சிச்சு. அப் டு இன்றைக்கி ட்ரெண்டில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஓடி யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் நெட்ஒர்க்கு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐஓடி தான் வந்து உலகத்தையே ஆளும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே இன்டர்நெட் இல்லாதவங்க யாருமே கிடையாது இல்லையா. ஸோ இனி ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஆகிடும். இப்போயுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஸ்டார் ஹோட்டல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம டோர் என்ட்ரன்ஸில் கால் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும் இல்லையா. அதே மாதிரியே இன்னும் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இங்கேருந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன வேணுங்கிற மெனுவை வந்து ஐஓடி மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக ஹோட்டல் வாசலில் போய் உட்காரும்போது நம்ம டேபிளில் அந்த டிஷ்ஷஸ் வந்து நிற்கும். இந்த மாதிரியான நிறையா விஷயங்களில் ஃப்யூச்சரில் கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரங்களில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கான ப்ராசஸும் வந்து எனேபிள் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தான் இப்போ நம்ம ஐஓடிங்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதோட டெஃபினேஷன் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் இன்டர்லெக்டட் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் மெக்கானிக்கல் அல்லது டிஜிட்டல் மெஷின்ஸ் ஆப்ஜெக்ட் அனிமல் ஆர் பீப்புள் தட் ப்ரொவைட் அ யூனிக் ஐடென்டிஃபையர் அண்ட் தி எபிலிட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஓவர் நெட்ஒர்க் வித்தவுட் ரெக்கரிங் ஹியூமன் டு ஹியூமன் ஆர் ஹியூமன் டு கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன். ஸோ ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேஷன் அல்லது ஹியூமன் டு கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் பயா இன்டர்நெட் வழியா. ஓகேவா, ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடியெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரிசர்வேஷன் டிக்கெட்டுக்கு நேரில் போய் க்யூவில் நின்று ஒரு ஃபார்ம் வாங்குவோம். அந்த ஃபார்மில் நம்மளோட பேர் ஏஜ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம்னா கேஷ் கொடுத்தோன்னா டிக்கெட் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கேஷுக்கு பதிலாக கார்டு ஸ்வைப் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ யாருமே ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்று டிக்கெட் புக் பண்ணுறது கிடையாது, ஆன்லைனில் ரயில்வே ஸ்டேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நமக்கான இன்ஃபர்மேஷன்லாம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் வந்து புக் ஆகி நம்ம கைக்கே பிரிண்ட் அவுட்டாக வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டு. இன்னும் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் போய் கூட புக் பண்ண மாட்டீங்க, அலெக்ஸாவில் ஜஸ்ட் கூப்பிடுவீங்க, 5 டிக்கெட்ஸு இதுதான் பேர் அப்படின்னு சொல்லுவீங்க, அதுவே டிக்கெட்டெல்லாம் ஃபில் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிறது வரைக்கும் அதுவே எக்ஸிக்யூட் பண்ணிவிடும்.
ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி பூம் ஆகிட்டே இருக்கு. அடுத்தது இந்த ஐஓடிங்கிறது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஹார்ட்வேர் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ப்ராடக்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு டெம்பரேச்சர் சென்சார், ஓகேவா, ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் எவ்வளோக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு பீரியாடிக்கலாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா. ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த ரூமோட கண்ட்ரோலரான நான் அந்த ரூமில் இல்லை, ஓகேவா. சென்சார் இருக்குது, சென்சாரோட கண்ட்ரோலிங் டிவைஸ் இருக்குது, பட் மானிட்டரிங் யூனிட் வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, இல்லைனா அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், தஞ்சாவூரில் அந்த சென்சார் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஆஃபீஸில் மானிட்டரிங் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லியிலையோ இல்லை யூஎஸ்ஏலையோ இருக்குது. அப்படின்னா ஒரு பீப்புள் இங்கே அதுக்காக வேலைக்கு வைக்க முடியாது. ஸோ இந்த ஐஓடி என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டடாக ஒவ்வொரு செகண்டுக்கும் நடக்கக்கூடிய டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே த்ரோ இன்டர்நெட் வழியாக நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம அங்கேருந்து இதை ஃபுல்லாகவே வியூ பண்ண முடியும். ஆனால் அடுத்த இதில் தெளிவாக சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு இன்புட் டிவைஸ், ஒரு அவுட்புட் டிவைஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு மேபி சென்சாராக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு டிவைஸாக இருக்கலாம். சென்சார்னும் போது ஒரு டெம்பரேச்சர் சென்சாராக இருக்கலாம், ஹியூமிடிட்டி சென்சாராக இருக்கலாம், அல்லது எல்டிஆராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு சென்சார்ஸாக கூட இருக்கலாம், சரியா. என்ன அப்ளிகேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்களோ அந்த சென்சார்ஸ், அல்லது டிவைசஸ் டிவைசஸ் மேபி ப்ளூடூத்து, ஜிக்பி, ஆர்எஃப்ஐடி, ஆர்எஃப், அந்த மாதிரியான டிவைசஸாக இருக்கலாம். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமா கெட் பண்ணி அந்த கலெக்டட் இன்ஃபர்மேஷனை ஒரு மொபைல் டவருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஓகே. ஐஓடி எப்போதுமே வந்து இண்டிவிஜுவலாக இயங்க முடியாது, அதுக்கு தேவை ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ மொபைல் இன்டர்நெட் தான் அதோட பேஸ் பாயிண்ட். மொபைல் இன்டர்நெட் ஆர் எனி இத்தர்நெட் இன்டர்நெட்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு போயிட்டு மொபைல் டவர் மூலமா டேட்டா ப்ராசஸிங் யூனிட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். டேட்டா ப்ராசஸிங் யூனிட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஐஓடி இன்டர்நெட் மூலமாக வெளியில் போகுது, ஓகே, பட் டைரெக்டாக வந்து ஒரு வெப்சைட்டில் கொண்டு போய் போட முடியாது. ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வேணும், ஓகேவா. நான் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி என்னோட வெப்சைட்டில் www.xyz ஒரு வெப்சைட்டில் ஹாய் ஹவ் ஆர் யூ நான் ரைட் பண்ண நினச்சேன்னா என்னால் டைரெக்டாக ரைட் பண்ண முடியாது. என்னோட டிவைஸ்லேருந்து நான் கமெண்ட் கொடுப்பேன், அந்த கமெண்ட் நேராக ஒரு மொபைல் டவருக்கு போகும். அந்த டவர்லேருந்து டேட்டா ப்ராசஸிங் யூனிட், அதுதான் என்னோட நான் வாங்கியிருக்க சர்வர். அந்த சர்வர்லேருந்து யூசர் இன்டர்ஃபரன்ஸ், அது என்னோட வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லது என்னோட மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்பாக இருக்கலாம், அதுக்கு ரிசீவ் ஆகும், ஓகேவா. நான் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோம் உங்களோட மொபைல்லேருந்து, அந்த மெசேஜ் நேராக கனெக்டிவிட்டி மொபைல் டவருக்கு போகுது, மொபைல் டவர்லேருந்து நேராக டேட்டா ப்ராசஸிங் வாட்ஸ்அப்போட சர்வருக்கு போகுது, வாட்ஸ்அப் சர்வர்லேருந்து டேட்டா யூசர் இன்டர்ஃபேஸ், யாருக்கு போய் சேரணுமோ அவருக்கு போய் சேருது. இதுதான் கதை, ஓகே. ஸோ டைப் பண்ணுற நீங்கள் தான் சென்சார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இதில் நான் வந்து இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஐஓடியை என்ன மாதிரி அப்ளிகேஷனுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட், கார்ஸ், ஆக்டிவிட்டி ட்ராக்கர், பார்க்கிங் சென்சார்ஸ், கனெக்ட் ஹெல்த், ஸ்மார்ட் சிட்டி. இதில் உங்களுக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு ட்ராக் பண்ணுறாங்க இல்லையா, ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட. அதை கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல டிவைஸ் அப்படிங்கிற இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிவைஸ் அப்படிங்கிறத ஒரு ஜிபிஎஸ்ஸாக எடுத்துக்கோங்க. உங்களோட காரில் ஒரு ஜிபிஎஸ் இருக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த ஜிபிஎஸ்ஸை ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மூலயமா ஜிபிஎஸ் கொடுக்கக்கூடிய லேட்டிடியூட் லாங்கிடியூடுங்கிற அந்த லொக்கேஷன் இன்ஃபர்மேஷனை வாங்கி ஒரு மொபைல் டவருக்கு அனுப்புகிறேன். அந்த மொபைல் டவர்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் நேராக நான் ஒரு ஐபி அட்ரஸ் கோட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த ஐபி அட்ரஸில் போய் அந்த ஐபி அட்ரஸ் இருக்கக்கூடிய சர்வரில் போய் ஸ்டோர் ஆகுது. திருப்பி யூசரான ஒருத்தர், ஓகேவா, ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் அந்த ஐபி அட்ரஸை கால் பண்ணும்போது இந்த டேட்டா ப்ராசஸிங் யூனிட்ல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் லோட் ஆயிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் நேராக அவரோட மொபைலுக்கோ அல்லது கம்ப்யூட்டருக்கோ ஷோ ஆகும், ஓகேங்களா. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதே மாதிரி பார்க்கிங் சென்சார்ஸ், எத்தனை ஸ்லாட் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கனெக்ட் ஹெல்த். கனெக்ட் ஹெல்த்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கொரோனா டைம்லேயே கூட பார்த்துருப்பீங்க, நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வராண்டாவிலலாம் பேஷண்ட்டை போட்டது அந்த மாதிரிலாம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க, ஓகேவா. அவங்க எப்படி என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, கொரோனாவை டிபெண்ட் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணலை,
பேசிக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டலாக இருக்கணும், வரக்கூடிய பேஷண்ட் வந்து இது ஹாஸ்பிட்டல் இல்லை, இது ஜஸ்ட் நம்மளோட வீடுங்கிற மாதிரியான ஒரு, அதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, சிம்பிளாக பேஷண்ட்டுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு பிளான் யோசிச்சாங்க. என்ன பிளான் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் வந்து அவர் டெஸ்ட் எடுத்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஐசியூவில் அவர் சரியாயிட்டார், இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்வார், நீங்கள் சரியாயிட்டீங்க, இருந்தாலும் ஒரு 5 நாள் 6 நாள் பெட் ரெஸ்ட் இருங்க, ஃபுல்லாக உங்களை மானிட்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, 5 நாள் 6 நாள் அவர் பெட் ரெஸ்ட்டில் இருக்கார். ஓகேவா? அந்த 5 நாள் 6 நாளைக்கு ஆகிற பெட்டு வாடகை, அவருக்கான ஃபுட்டு, அவரை வந்து பார்த்துக்கிறவங்களுக்கு ஆகிற ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ரீசனபிள் அமௌண்ட் வந்து நமக்கு லாஸ் தான், சரியா? பட் பேஷண்ட் என்ன சொல்வார், நான் நல்லா ஆகிட்டேன், என் உடம்பு நல்லா இருக்குது, என்னால் எவ்வளோ நேரம் இந்த பெட்டில் படுத்துகிட்டே இருக்க முடியும், ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது எனக்கு, அதுவே எனக்கு பாதி வியாதியாக வர மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி, இதை வந்து நிறையா பேஷண்ட்ஸ் நம்மளோட ரிலேஷன்ஸே வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ டாக்டர் என்ன சொல்வார், வேறு ஆப்ஷன் இல்லை சார், நீங்கள் வேணும்னா ஹாஸ்பிட்டலோட வரண்டாவில் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கார்டனில் கொஞ்சம் நேரம் நடந்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் 24 மணி நேரம் வேலையே செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டவன், இப்போ நான் ஒரு கார் பண்ணுறேன், 24 மணி நேரம் நான் வந்து அந்த ஒர்க்கை செஞ்சு பழக்கப்பட்டவன், ஏன்னா ஒரு 10 நாள் வந்து சும்மாவே உட்காரு டிவி பாரு அப்படின்னு சொன்னால் என்னால் எப்படி இருக்க முடியும்? ஓகேவா? ஸோ என்னோடய மைண்ட் வந்து அதுக்கு அக்செப்ட் ஆகாது, இது இதுவே வந்து பாதி வியாதியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக அமையும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட்டோட உடம்புல ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த டிவைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த பேஷண்ட்டோட உடம்புல எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்குது, எவ்வளோ இசிஜி இஎம்ஜி இருக்குது, இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரெக்கார்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலோட அவருக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்களே ஒரு சீரியல் நம்பர் கொடுத்து ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்டில் அவரோட பேரில் இந்தந்த செகண்டில் ஒரு உடம்புல இவ்வளோ பாடி பேராமீட்டர் சேஞ்சஸ் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஐசியூவில் எல்லாம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வீட்டுக்கு போங்க, இந்த வாட்சை மட்டும் கலட்டாதீங்க, நாங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் கலட்டாதீங்க, நீங்கள் ரெகுலராக உங்களோட ஒர்க்கை பாருங்கள், நீங்கள் பிளம்பர்னா பிளம்பருக்கான ஒர்க்கை பாருங்கள், கார்பெண்டர்னா கார்பெண்டருக்கான ஒர்க்கை பாருங்கள், உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் சர்வருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும், நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கிறதோ சேர்த்து. ஓகேவா? எங்கள் டீம் வந்து உங்களை அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க, ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பாட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க, சரியா? அந்த பேஷண்ட்டும் அழகாக வந்து அவரோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கு உடம்புல ஏதாவது ஒரு அப்நார்மல் சேஞ்சஸ் ஏற்பட்டது அப்படின்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலோட சர்வர்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரும், உடனே அவங்க அவர் எந்த லொக்கேஷனில் இருக்காங்கிறது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணிவிட்டு உடனடியாக போயிட்டு அவருக்கு என்ன ரெஸ்க்யூ ப்ராசஸ் பண்ணணுமோ, என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமோ அது செய்கிறதுக்கு சப்போர்ட்டடாக அமையும். ஓகேவா? ஸோ இதனால் அந்த பேஷண்ட் என்ன நினைப்பார், நான் 2 நாள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா பார்க்குறதுக்கு ஒரு டீம் கண்டிப்பாக இருக்குது, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என் பையனோ மகனோ மருமகளோ 24 மணி நேரம் என் பக்கத்தில் இருக்கணும் அவசியமே கிடையாது, நானும் வந்துட்டு ஒரு பயத்தோடு இருக்கணும் அவசியம் இல்லை, ப்ராப்ளம் ஏற்படும் போது என்ன அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, ஸோ மற்ற நேரத்தில் நான் ஜாலியாக இருக்க போகிறேன், நான் பாட்டு என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஹாப்பியாக இருப்பார். அதுவே அவருக்கு உடம்பை பாதி க்யூர் பண்ணிடும். ஹாஸ்பிட்டலுக்கும் அவரோட உடம்புல இருக்க சேஞ்சஸை ஒவ்வொரு செகண்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே பேஷண்ட்டு 1 மாதம் கழித்து திருப்பி ஹாஸ்பிட்டல் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ டாக்டர் கேட்பார், உங்கள் ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளத்தோடு போகிறாரு அப்படின்னா, நைட் என்ன சாப்பிட்டீங்க, எப்போலேருந்து இந்த பெயின் இருக்குது அப்படின்லாம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்படி கூட வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் உடம்பு சரியில்லைனு சொல்லிட்டு, டாக்டர் என்ன கேட்பார் அவர்கிட்ட, நைட் என்ன சாப்பிட்டீங்க, மார்னிங் ஏதாவது சாப்பிட்டீங்களா, மோஷன்லாம் சரியாக போச்சு, அது மாதிரி நான் பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நிறையா கேட்பாங்க. ஒன்று பேஷண்ட்டால் அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியணும், இல்லைனா பேஷண்ட்டுக்கு கூட வந்தவரால் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் பதில் சொல்ல வரணும். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அறகுறையாக தான் பதில் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேர் சொல்கிற விஷயத்தை வச்சு டாக்டர் ஒரு மெடிசின் கொடுப்பார். ஓகேவா? அந்த மெடிசினால் அந்த பேஷண்ட் க்யூர் ஆகலாம், அல்லது ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் ஆகலாம். ஓகேவா? பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு சிஸ்டம் கனெக்ட் ஹெல்த்துங்கிற இந்த அட்வான்ஸ் சிஸ்டம்னால என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, பேஷண்ட்டோட உடம்புல இருக்க ஒவ்வொரு சேஞ்சஸையும் இம்மீடியட்டாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பேஷண்ட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் இன்புட்டாக கொடுத்தா போதும், லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் அவர் உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் ஏற்பட்டதுங்கிறது டாக்டர் ஈஸியாக மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன எக்ஸாக்ட் மெடிசனோ அந்த மெடிசனை கொடுப்பாரு. ஸோ பேஷண்ட்டும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். ஓகேவா? இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு.
பட் நம்ம நாட்டுக்கு இன்னும் இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி வரல. இது வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குறதான். இப்போ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் என்ன ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்ப போகிறாங்க, அவ்வளோதானே இதில் என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், நான் சொன்னது இது ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு விஷயந்தான். இதில் தேவைப்பட்ட நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம உருவாக்க முடியும். இப்போ குழந்தைங்களெல்லாம் நிறைய பேர் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ அந்த குழந்தைங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு கூட, குழந்தைங்களோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு கூட இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி போர்வெல்லில் குழந்தைங்கள்லாம் வந்து விழுந்துடுறாங்க, அவங்க வந்து மூச்சு விடுறாங்களா, பயத்தில் இருக்காங்களா, அப்படிலாம் பார்க்கறதுக்கு நிறையா சென்சார் டிவைஸ் எல்லாம் போட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பதட்டத்தோடு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் இந்த கான்செப்ட் பக்காவாக ஓகே ஆச்சு அப்படின்னா, நம்மளோட உடம்புக்குள்ளேயே இந்த சிப்பை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் ட்ராக் பண்ணுறதுக்கோ, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸை மானிட்டர் பண்ணுறதுக்கோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட் பக்காவாக கொண்டு போகும்போது என்ன பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும்னா, இப்போ இசிஜி இஎம்ஜி ரிப்போர்ட்டெல்லாம் எடுக்கிறோம்னா ஒரு நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைனா ஒரு 4 to 5 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மினிமம் 2 to 3 hoursலேயே நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, அந்த 3 to 4 months ஹெல்த்தாக இருந்துக்கோங்க, ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க, ஹெல்த்தியர் ஃபுட்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க அப்படிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு மேபி ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க சரியாக சாப்பிடாம, ஹஸ்பண்டோட ஏதோ சண்டை, சரியாக சாப்பிடாமல் இருக்காங்க. ஓகேவா? ஒரு 10 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் டாக்டர் என்ன கேட்பாரு, என்ன கவனிச்சிங்க, உடம்பு ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படி இப்படின்னு ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் அவங்க உடம்புல இந்த ரிஸ்ட் வாட்ச் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி அவங்க உடம்போட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸையும் ஈஸியாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி அவங்க உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது, ரொம்ப சிக்காக இருக்காங்க, நார்மல் வேல்யூ விட ஹார்ட் பீட் அப் நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை அந்த பீப்புளோட ஹஸ்பண்டுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்த நாளே இல்லை அன்னைக்கே கூட, ஸோ அவங்க ஹஸ்பண்டோட மொபைலுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுனாலே அவர் உடனடியாக என்னன்னு பார்த்து, ஏன் சாப்பிடல, என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அவர் கேர் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பிறக்கக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த கான்செப்டை கொண்டு போகலாம் நம்ம. ஸோ ஹெல்த் கேர், ஹெல்த் வித் ஐஓடிங்கிறது தான் கான்செப்ட். பட் இதில் நான் 3 ideas சொல்லிட்டேன், 3 products சொல்லிட்டேன். அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லும்போது எங்கெங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்குது, நீங்கள் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு வண்டி யாராவது திருட்டு போகிறான் அப்படின்னா, அது எந்தெந்த லொக்கேஷன் அவன் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான், வண்டி எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு, லிமிட்டட் ஸ்பீடில் போயிட்டுருக்கா, அப்நார்மல் ஸ்பீடில் போயிட்டுருக்கா, வண்டி எவ்வளோ பொல்யூஷன் எமிட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ஃபைன் பண்ணுறது கூட இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஐஓடியில் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா? பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் டெஸ்டிங் அண்ட் அப்டேட்டிங். ஸோ நிறைய பேர் ஐஓடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை டெஸ்டிங் பண்ணுறதோ இல்லை அப்டேட் பண்ணுறதோ வந்து அந்த அளவுக்கு ஆளுங்க இல்லை, பற்றாக்குறையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எல்லாமே த்ரோ இன்டர்நெட் மூலிமா வந்து இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ வேறு வேறு சர்வீஸ் ப்ரொவைடர்ட்டேருந்து நம்ம டேட்டாஸ் வாங்கி எனேபிள் பண்ணும்போது அந்த டேட்டாவை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக கிடையாது. ஓகேவா? ஏன்னா ப்ராப்பரான டேட்டா, வேல்யூபிள் அண்ட் நான் வேல்யூபிள் டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒன்றா வரும் பொழுது அதில் எது வந்து ஆத்தரைச்சிட்டு அன்ஆத்தரைச்சிட்டுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண முடியாது நம்ம. ஸோ எல்லா டேட்டாவும் வாங்கி அவனோட பேரில், இப்போ நான் வந்து ஒரு 500 information கொடுக்குறேன்னா அந்த 500 informationல எது தேவையானது தேவையில்லாத அதெல்லாம் எதுவுமே பார்க்காது, 500 கொண்டு போய் நான் சொன்ன இடத்துல குப்பை மாதிரி போட்டு வச்சிடும், எப்போ கேட்குறனோ ரிட்ரை பண்ணி எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த டெஸ்டிங் வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. ரெண்டாவது டேட்டா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. டேட்டா செக்யூரிட்டின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டேட்டாவை யாரை ஹேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஐஓடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு ஐபி அட்ரஸோட இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, ஐபி அட்ரஸும் அத்தன்டிகேஷன் கீன்னு சொல்லுவாங்க, டோக்கன் சொல்லுவாங்க, இது ரெண்டு கிடச்சிச்சு அப்படின்னா யார் வேணாலும் நம்மளோட வெப்சைட்டை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். இது ரெண்டு தான் மிகப்பெரிய ட்ராபேக்கு. பட் அந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இப்போல்லாம் என்ன டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, டெம்ப்ளேட் ஐடின்னு ஒன்று டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் ஐடியும் டெம்ப்ளேட்டோட டோக்கன் அண்டு ஆத்தரைஸ்டு டோக்கன் இது மூணு ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் டேட்டாவை ரிட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்குது. அடுத்தது சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி.
சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஜாவாவில் இருக்க ஒவ்வொரு பிளகின்ஸும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொரு டூல்ஸ் யூஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமான பிளகின்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அடுத்து டேட்டா வால்யூம்ஸ் அண்டு இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா வால்யூம் சொல்லும் பொழுது ஒரு டாஸ்க்கு இவ்வளோ இன்டர்நெட் யூசேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் இன்டர்நெட்டை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஸோ அது ஒரு சின்ன ப்ராப்ளம். அடுத்தது இன்டெகிரேஷன் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ஆட்டோமேஷன்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறதுல என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, நமக்கே தெரியாமல் நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரிட்ரை பண்ணுறதுக்கு, நமக்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிளாக சொல்லலாம், எந்திரன் ரோபோட் மாதிரி தான். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரோபோட்டு கொடுத்தா என்னென்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஜஸ்ட் அதே மாதிரி தான் இங்கே ஐஓடியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம எனேபிள் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ரிஸ்காக அமையும். அதே மாதிரி ஆட்டோமேஷன் சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு இது எடுக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன நெட்ஒர்க் கிராஷ் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அது ஒரு பெரிய அளவில் இஷ்யூ ஆகும். அதாவது இப்போ ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, கார்லாம் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு காருக்கு ஒரு ரோடு, 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும்னா அதுக்கு ஒரு ரோடுன்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவன் 120 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த ரோட்டுக்கு அவன் மாறி ஆகணும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு ரெண்டாவது ட்ராக்ஷனில் அவனை லாக் பண்ணி ஃபைன் போட்டுருவாங்க. ஓகேவா, இது அங்கே இருக்கக்கூடிய ரூல். ஸோ இதில் அந்த நெட்ஒர்க்கிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னா அது பெரிய அளவில் ப்ராப்ளம் ஏற்பட்டு எல்லா காரும் உன்னோட ஒன்று மோதிக்கிறது. ஏன்னா 40 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கவன் இம்மிடியட்டாக 120க்கு மாறும்போது அதுக்கான ஷஃப்ளிங் கரெக்டாக பண்ணி மாறணும். அதுக்கு அந்த ட்ராக்கிங் தான் கரெக்ட் பண்ணி கொடுக்கும், இந்த இடத்து வழியாக இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல ஸ்லோ பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல ஸ்பீடாக போங்க அப்படின்னு சொல்லி அவனால் 120 கிலோமீட்டர் ஸ்பீட் ரோடுக்கு மாற்றி விடும். ஸோ அது ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுருச்சு அப்படின்னா எல்லா வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நெட்ஒர்க் கிராஷ் ஏற்பட்டாலும் எல்லா நெட்ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக ஷட் ஆஃப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அமையாக இருக்குது. அடுத்தது அந்த டிவைஸுக்கு கான்ஸ்டன்ட்டான பவர் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ 12 வோல்ட் கொடுக்கணும் அப்படின்னா 12 வோல்ட் கரெக்டாக இருந்தாகணும். 2 ஆம்ப்ஸ்னா 2 ஆம்ப்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். அதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா மொத்த டிவைஸும் வந்து டிவைஸ் ஒர்க் ஆகும், ஆனால் டேட்டாஸை த்ரோ இன்டர்நெட்டுக்கு ஷேர் பண்ணாது. இன்னொன்று, இதோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அது என்ன, ஐஓடினா வேர்ல்டு வைடு தானே, அது எப்படி ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த டிவைஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வெளியில் போகிறது பார்த்தீங்கன்னா த்ரோ இன்டர்நெட்டு, பட் அந்த டிவைஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் ஏரியாவில் தான் கொடுக்க முடியும். லைக் ஒய்ஃபையோ இல்லை இன்டர்நெட்டோ ஈத்தர்நெட் மூலியமாகவும் தான் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஓகே, இல்லது ஹாட்ஸ்பாட் மூலியமாக, மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலியமாக அந்த டிவைஸுக்கு நம்ம பவர் கொடுக்க முடியும். அதை நான் ஹார்ட்வேர் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது ஒன்று தான் அதில் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ நான் ஃபாரின்ல இருந்து என்னோடய ஆஃபீஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இல்லை என் ஆஃபீஸில் டோர் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா நான் மானிட்டர் பண்ணணும்னு நினச்சேன்னா த்ரோ இன்டர்நெட் மூலமாக தான் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ என்னோடய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை நெட்ஒர்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னால் ஃபாரின்லேருந்து எதுவுமே செய்ய முடியாது. நான் இங்கே லோக்கலில் இருக்கிற ஏதாவது ஒரு பர்சனை கூப்பிட்டு கேபினில் வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆகலை பாரு, எனக்கு டோர் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நான் ஆப்ரேட் பண்ணி மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இதில் மிகப்பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோட ஒர்க் டிபெண்ட். அடுத்தது இதனால கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, எந்த ஏரியால இருந்து வேணாலும் எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் நம்மளால ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ 1-to-1 அல்லது 1-to-many கம்யூனிகேஷன்ஸ் கூட பண்ண முடியும். ஒரே நேரத்தில் ஒரு டிவைஸ் டு இன்னொரு டிவைஸ் அந்த மாதிரி கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், இல்லை 1-to-many டிவைசஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தஞ்சாவூர்ல சுனாமி வந்துருச்சு இல்லை நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஒரு பொருளையை கழிப்பு விடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வந்து அப்படியே காட்டு தீவு மாதிரி பரவும். அது பரவுன இன்ஃபர்மேஷன் ஃபேக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் பார்த்து டிவியில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ளே இங்கே நம்ம ஆளுங்க போதுமான அளவு டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதில் அதை என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சென்சார்ஸ் டிவைஸை எக்ஸிக்யூட் பண்ணி ஆட்டோமேட்டடாக இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டில் டெதர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி என்ன சொல்கிறது இஷ்யூ ரைஸ் ஆகிற டைம்லேயே கொஞ்சம் நாலேஜ் பர்சன் என்ன பண்ணுவாங்க, நேராக போயிட்டு நம்மளாம் எப்படி டிவியை போட்டு பார்த்து பாலிமர் டிவி இந்த மாதிரி ஏதோ டிவி போட்டு நியூஸ் உண்மையா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த வெப்சைட்டில் போய் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் அந்த இடத்துல சால்வ் ஆகிடும். ஓகே, அதுதான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். அடுத்தது பிஸ்னஸ் சர்வீசஸுக்கு இப்போ அதிகமாக வந்து ஐஓடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸ் ஷெட்யூலிங், அதே மாதிரி இந்த டைமில் பேக்கேஜ் வந்து டிஸ்பேஜ் ஆகணும், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அடுத்தது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ், நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து அதிகமாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஓகேவா, டேட்டா செக்யூரிட்டிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக்காக அதில் இருந்துகிட்ருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கொண்டு போய் ஒரு காமன் சர்வரில், ஓகேவா, நம்ம ஒதுக்கக்கூடிய ஒரு காமன் சர்வரில் போட்டு அதுலேருந்து ஒவ்வொரு டிவைஸ்க்கான ஐபி அட்ரஸ் வச்சு அல்லது ஒவ்வொரு டிவைஸ்க்கான அந்த வெப்சைட் அல்லது டோக்கன் அந்த நம்பரை வச்சு தான் யூனிக்காக டேட்டாவாக பிரித்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் சேஃப்டி கிடையாது, ஏன்னா அந்த காமன் சர்வரில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே லாஸ் ஆகிடும். ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு காலேஜ்னு எடுத்திங்கன்னா காலேஜோட ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் எல்லாமே அட்மினோட ரூமில் தான் இருக்கும். ஓகேவா, இப்போ அட்மின் ரூமை க்ளோஸ் பண்ணி சாவி யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னா இன்றைக்கி ஒரு 50 பேர் பணம் கட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த 50 பேரும் வந்து பணம் கட்டலாம், ஆனால் பில்லு நம்மளால் கொடுக்க முடியாது, சிஸ்டம் ஜென்ரேட்டட் பில் கொடுக்க முடியாது, அக்கௌண்ட்ஸில் அதை லோட் பண்ண முடியாது அந்த கீ வர வரைக்கும், இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும், அந்த சர்வரில் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இஷ்யூ சால்வ் பண்ணுற வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய 500 கிளைண்ட்டோ இல்லை 1000 கிளைண்ட்டோ இல்லை 1 லட்சம் கிளைண்ட்டோ அத்தனை பேரும் எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது. ஓகேவா, அதே மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பக் எரர் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா எந்த இடத்துல எரர் ஏற்பட்டதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். இந்த எரர் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லி சொல்கிறது வந்து நமக்கு கிடையாது, இந்த ஐஓடியோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு இல்லையா அந்த வெப் சர்வருக்கு அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா இருக்கும், இந்த ஏரியாவில் தான் எரர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று, இந்த ஐஓடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து லோக்கல் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இவங்க டிசைன் பண்ணல. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு டிசைன் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஐஓடியோட ரிசல்ட்டை ஒரு வெப்சைட்டில் லோட் பண்ணிக்குவேன், அந்த வெப்சைட்டெல்லாம் இன்டர்நேஷனல் சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கும், ஸோ இங்கேருந்து நீங்கள் யூஎஸில் கூட அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர யூஎஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் டைரெக்டாக இங்கே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அசஸ்மெண்ட்டு பர்மிட் பண்ணவே இல்லை, அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணணும், கவர்மெண்ட்னும் அதுக்கு ப்ராப்பரான பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அடுத்தது, ஒரு ப்ராடக்ட்டோ அல்லது ஒரு ப்ராஜெக்டோ நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா சில பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டொமைன், நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ப்ராடக்ட் எந்த டொமைனில் கீழே வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ஒரே ஒரு டொமைனை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை மோர் தென் ஒன் டொமைன்ஸை டிபெண்ட் பண்ணி கூட வரலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸ், கண்ட்ரோலர்ஸ், பவர் சப்ளை இதெல்லாம் என்னென்ன அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுது, அது வந்து மார்க்கெட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அடுத்தது அந்த டிவைஸ் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ கடையில் ஒரு சென்சார் ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்க நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சென்சாரை அசஸ் பண்ண முடியுமா, நம்மளால் ஈஸியாக சென்சார் கொடுக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால் வாங்க முடியுமா, ஓகேவா, அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். அடுத்தது காஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி அண்டு லைஃப் டைம், காஸ்ட்டும் ரீசனபிளாக இருக்கணும் அதே நேரத்தில் அதோட லைஃப் டைமும் நல்லா இருக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் நான் உருவாக்குறேன், லைக் ஹோம் செக்யூரிட்டி ப்ராடக்ட்டை வச்சுக்கோங்களேன், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோடனே டோர் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் நான் உருவாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் கஸ்டமர் பிளேஸில் உழைக்கணும். ஓகேவா, நான் கொடுத்த 2வது வாரம் இல்லை 1 மாதத்துலேயே அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் அதுக்கப்புறம் என்னோடய கம்பெனியில் இருக்க எந்த ப்ராடக்ட்டுமே வாங்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்தது டொமைன், டொமைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோபோட்டிக்ஸ், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், அடுத்தது ஆட்டோமொபைல்ஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அண்டு எலக்ட்ரிக்கல். இல்லை ரோபோட்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரோபோட் டிசைன் பண்ணுறத சொல்லலாம் அல்லது ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். முன்னாடியெல்லாம் ஒரு கார் வந்து ஃபேக்டரி விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மாதத்துலேருந்து 3-6 மாதம் வரைக்கும் டைம் தேவைப்படும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200-300 கார் வந்து ஃபேக்டரி விட்டு வெளியில் வருது. ஓகேவா, ஸோ ஒரு 10 லட்சரூவா செலவு பண்ணி ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரில் ஃபேக்டரி விட்டு கார் வெளியில் வரும்போது அதில் ஷோரூம்லேருந்து கார் வெளியில் வரும்பொழுது அதில் ஒரு சின்னோண்டு மைக்ரோ கிராச் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த காரை வாங்குவோமா? கண்டிப்பாக அந்த காரை நம்ம வாங்க மாட்டோம், ஏன்னா 1.5 லட்சரூவா நான் செலவு பண்ணுறேன், இந்த ஸ்க்ராச் எப்படி நான் அசெப்ட் பண்ணுறது, எனக்கு முடியாது, எனக்கு வேறு கார் மாற்று, இல்லைனா அதுக்கு ஏதாவது எனக்கு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கொடு, 1 லேக் 2 லேக் ரெடியூஸ் பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பார்கெயின் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு சின்னோண்டு கிராச்சுக்கு நம்ம கண்டிப்பாக 1 லட்சரூவா கேட்போம். ஓகே, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 50,000 ரூபாயாவது அவன்கிட்ட ஃபைட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய இஷ்யூ, ஏன்னா அவ்வளோ பெரிய காரில் அந்த சின்ன கிராக்கை வந்து ஒரு மைக்ரோவாக மேனுவலாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ரோபோட்டிக்ஸோட கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரோபோட்டிக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா காரில் டோர் மாட்டுறது, டோரில் பெயிண்ட் பண்ணுறது,
கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மிஷினரிஸே தான் செஞ்சிகிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு நாளைக்கு 500 கார்ஸ் அது வந்து ஃபேக்டரியிலேருந்து வெளியில் ரிலீஸ் ஆகுது. இந்த காரில் இருக்க டோர் கரெக்டாக இருக்கா, டோரில் இருக்க பெயிண்டிங் கரெக்டாக இருக்கா, பெயிண்டிங் ஒரு பாயிண்ட் அதிகமாக போச்சா கம்மியாக போச்சா, இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு இமேஜ் ப்ராசஸிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. மேட்லாப் மூலமா இமேஜ் ப்ராசஸிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி அது அக்யூரசி செக் பண்ணுவாங்க. ஓகேவா, டபுள் கோட் கொடுக்கணுமா இல்லை சிங்கிள் கோட்டே போதுமா பெயிண்டிங்கில் அப்படிங்கிறது எல்லாமே அதில் மானிட்டர் ஆகும். அடுத்தது கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ். கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லும்போது சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி, ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம், அல்லது ஹீட்டர் எடுத்துக்கலாம், அல்லது செக்யூரிட்டி சிஸ்டம் எடுத்துக்கலாம், இல்லை ஏடிஎம் மிஷின்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஏசி எடுத்திங்கன்னா என்ன பண்ணும், டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சில ஏசி மிஷின்ஸ் வந்து ஷட் ஆஃப் ஆகிடும். ஓகேவா, டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏசி மிஷின் ஆன் ஆகிடும். ஸோ அதையும் ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கலாம். அல்லது நம்மளோட ஃப்ரிட்ஜு கூலிங் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸர் ஆன் பண்ணும், குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் கூலிங் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸரை ஆஃப் பண்ணி விட்டுரும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல்ஸ் நான் முதல்ல கார் சொன்னேன், கார் பைக் மேனுஃபேக்சரிங் அது மாதிரி எதை வேணாலும் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு எஃப்எம் வந்தது, ஸோ எல்லாருக்குமே தெரியும் ரேடியோ எஃப்எம்ஸு. அடுத்தது ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அடுத்தது ஜிக்பி, ப்ளூடூத், ஜிஎஸ்எம், ஜிபிஎஸ், இப்போ கரண்ட்லி ஐஓடியில் வரைக்கும் வந்திருக்கு டெக்னாலஜி. ஓகேவா, ஆர்எஃப் கம்யூனிகேஷன் சொல்லும்பொழுது நீங்கள் பார்த்துருக்கலாம், லைக் சின்ன பிள்ளைங்க விளையாடுற வயர்லெஸ் ரிமோட் கார், கையில் ரிமோட் இருக்கும், கார் இருக்கும், காருக்கும் ரிமோட்டுக்கும் எந்த வயர் கனெக்ஷன் இருக்காது, ஒரு ஏரியல் மட்டும்தான் இருக்கும். இங்கே என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லெஃப்ட் ரைட் அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகேவா, அடுத்தது ப்ளூடூத், நம்மளோட மொபைல் கம்யூனிகேஷன் ப்ளூடூத், இடையில வந்து ஜிக்பி. ஓகேவா, இந்த ஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே கம்யூனிகேஷனாக இருந்துச்சு, அது அந்த அளவுக்கு ஃபெமிலியராக இல்லாததுனால டூயல் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்பி கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக லாங் ரேஞ்ச் ஜிக்பி ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் அதுவும் வந்து அட்வைசபிளாக இல்லை, ஏன்னா செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் பண்ண முடியல. ஏன்னா ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன்லாம் பண்ணணும், இல்லை ஒன் டு இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரில் 2வது, 6வது, 8வது இந்த 3 பேர்கிட்ட மட்டும் நான் பேசணும் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டியாக இல்லை. அதனால இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணுங்கிறதுக்காக ஹைப்பர் ஜிக்பின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஹைப்பர் ஜிக்பின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும். பட் எவ்வளோக்கு அவ்வளோலாம் வேணாம், கம்யூனிகேட்டும் பண்ணணும் ஆனால் ஷார்ட் டிஸ்டன்ஸில் பண்ணணும், காஸ்ட் கம்மியாக வேணுங்கிறதுக்காக ஜிஎஸ்எம் சாரி ப்ளூடூத் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் பண்ண எனக்கு வந்து கிலோமீட்டர் அதாவது வேறு கண்ட்ரியில் இருந்தால் கூட கம்யூனிகேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஜிஎஸ்எம் கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ். எனக்கு இன்னும் இப்போ ஜிஎஸ்எம்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக ஒரு சிம் கார்டு வேணும், சிம் கார்டில் நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இப்போ இருக்க இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் எஸ்எம்எஸ் அனுப்புறதுன்னா மினிமம் 50 ரூபா அந்த மாதிரி மந்த்லி வந்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் இப்போ தான் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, பேசிக்காக எல்லா மொபைல்லையுமே இன்டர்நெட் வர ஆரம்பிச்சிச்சு 90%. அதனால் ஐஓடிங்கிற ஒரு கான்செப்டை இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல். சரி, எலக்ட்ரிக்கல் டொமைன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த ஐஓடி எல்லாம் அப்படின்னா, இபியில் அப்ரண்டிஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை, இல்லை ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, இல்லை கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு 4-5 டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ கரண்ட் இருக்குது, ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது, ப்ரீத்தர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி அவர் வந்து நோட்டில் என்டர் பண்ணிவிட்டு சிஸ்டம் மூலிமா ஹெட் ஆஃபீஸுக்கு மெயில் பண்ணணும். இதுதான் அவருக்கு ஒர்க்கு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஒவ்வொரு காமன் நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக அங்கே என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா இபி ஆஃபீஸுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், நல்லா உள்ளடங்கி இருக்கும் பவர் ஸ்டேஷனில். ஓகே, அப்போ அவர் அங்கேருந்து வந்து இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை போவார், 2 தடவை போவார், ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை போகணுன்னு சொல்லும்போது அவரே டயர்டாகிட்டு என்ன பண்ணுவார், இருக்கல எது மேக்ஸிமம் ரேஞ்சோ அந்த ரேஞ்சை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதுதான், அதாவது ஆல்ரெடி ஒரு 10-15 லிஸ்ட் வச்சுருப்பாரு, அந்த லிஸ்ட்டில் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி ஆவரேஜாக ஒரு நம்பர் கண்டிப்பாக இதுதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் லோட் பண்ணி சப்மிட் பண்ணிடுவார். ஆர் மேபி அவரோட நல்ல நேரம் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பக்கம் ப்ராப்ளம் ஆகி எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபயர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய அளவில் இஷ்யூ ஆகிடும். ஓகேவா, அந்த ப்ராப்ளம் அவங்க கட் பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சார்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர், வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டு, கரண்ட் மெஷர்மெண்ட்டு, ஃப்ரீக்வன்சி மெஷர்மெண்ட், இது எல்லாத்துக்குமே சென்சார் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த எல்லா சென்சார்ஸையும் யூஸ் பண்ணி இதோட ஒரு அவுட்புட் ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் மூலமா டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஐஓடி மூலமா ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டில் லோட் பண்ணிடுவாங்க.
ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஆத்தரைஸ்ட் பர்சனோ அவங்களுக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஜேஇ சூப்பரிண்டென்ட் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களா, அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்தரைஸ்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க லாகின் பண்ணாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இவ்வளோ வோல்டேஜ், இவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகிட்டே இருக்கும். அப்நார்மல் ஏற்படும் போது நம்ம ஒரு ப்ரீடிஃபைன்டு வேல்யூ செட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூக்கு மேலே அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அலர்ட்டிங் இன்ஃபர்மேஷனாக வரும். எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் சாரி மொபைலெல்லாம் வாட்ஸ்அப் வந்துச்சுன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லையா, ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு அலர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கே ஷோவாயிடும். அதன் மூலயமா அவங்க என்ன ஒர்க் பண்ணணுமோ பண்ணிடலாம். அதே நேரத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் பண்ணுற மாதிரி ரிலே கண்ட்ரோல் கொடுத்துருந்தோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக லோடை ப்ரொடெக்ட் பண்ணிடும். ப்ரொடெக்ட் பண்ணிட்டேங்கிற இன்ஃபர்மேஷனையும் சர்வருக்கு அனுப்புகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது சரி, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோலாம் ஒன்றுமே தேவையில்லை. பேசிக்கான கோடிங் நாலேஜ் இருக்கணும், ஓகேவா? அடுத்தது இன்டர்நெட் சாரி பேசிக் கோடிங் நாலேஜ் இருக்கணும், அல்லது கோடிங் கற்றுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், ஓகேங்களா? கோடிங் நாலேஜ்னா என்ன, பெரிய அளவில் இருக்குமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. பேசிக் சி ப்ரோக்ராம் தெரிஞ்சிருந்தால் போதும், ஓகேவா? அந்த சி ப்ரோக்ராமும் 100% தான் தெரிஞ்சிருக்கணுமா, அதாவது கமா புள்ளியிலேருந்து கடைசி 100% வரைக்கும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அதுவும் எங்களை பொறுத்த வரைக்கும் அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எங்கள் கிட்டே வர ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு டெக்னாலஜி நீ தெரிஞ்சுக்கிற அப்படின்னா 100% தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இறங்காத, அதாவது ஸ்டார்டிங்லேயே 100% தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இறங்காத, பயந்துருவ. ஒரு 80% கற்றுக்கோ, அதுக்கப்புறம் அந்த 80% நீ ஃப்ளோ பண்ண ஆரம்பி, விளையாட ஆரம்பி. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், தட்டு தரு மாதிரி கீழே விழுந்து எந்திரிப்ப, ப்ரோக்ராமில் நிறையா தப்பு பண்ணுவ, உனக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் 1 வருஷம் 6 மாதத்தில் நீ ஓகே என்னால் ஒரு கண்ட்ரோலரை கொடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா என்னால் ப்ரோக்ராம் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் நீ வந்ததுக்கு அப்புறம் நீ 100% வந்து நீ கற்றுக்கிறதுக்கு ரெடியாகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வர ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான் பிளானிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக கற்றுக்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது பேசிக் ஹார்ட்வேர் நாலேஜ். ஹார்ட்வேர் நாலேஜுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு டயோடு எடுத்திங்கன்னா டயோட்னா இப்படி தான் இருக்கும், இதுக்கு வந்து இதுதான் இதோட ஆப்ரேஷன்ஸு, இவ்வளோ வோல்டேஜ் தான் கொடுக்கணும், இந்த சர்க்கியூட்டை இப்படி தான் நம்ம டிசைன் பண்ணணும், சீரியஸாக பேரலாக இப்படி தான் கனெக்ட் பண்ணணுங்கிற அந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், ஈஸியாக யார் வேணாலும் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். இப்போ நான் சிம்பிளாக ஒரு 2-3 ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு எழுதி ரன் பண்ணி காட்டுறேன் சிமுலேஷனில். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரோக்ராமிங் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எல்இடி டாகல், ஜஸ்ட் ஒரு எல்இடி லைட்டு ஆன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் ஆஃப் பண்ணுறதை சொல்லித்தர போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு எல்இடி ஆப்ரேட் பண்ணுறது, அப்புறம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு மோட்டாரோ அல்லது ஃபேனோ ஒரு ஏசி லோடோ டிசி லோடோ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சொல்ல போகிறோம். அடுத்தது எல்சிடியோட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது ஒரு சென்சாரை, தென் கடைசியாக ஐஓடி மூலிமா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, 1, 2, 3 டாஸ்க்கை எப்படி ஒரு ஐஓடி மூலிமா கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்இடி டாகிள்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஒரு எல்இடி பல்பு எரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். பட் எல்லாத்தோட பேசிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ரோக்ராம் தான். அந்த 5 ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒழுங்காக செய்ய தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக விளையாட முடியும். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஐஓடிக்கு நான் 2 கண்ட்ரோலர் எடுத்துக்க போகிறேன், ஒன்று அடினோ யூனோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ESP8266 ஐஓடி மாடியூல், ஓகேவா? ஏன் அடினோ யூனோ எடுக்கிறேன் அப்படின்னா இது நம்ம ஜியோ மாதிரி ஆரம்பத்தில் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு இல்லையா, ஜியோ கொடுத்து எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ இன்டர்நெட் இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த அடினோவும், இந்த அடினோக்குள்ளே பார்த்தீங்கன்னா அட்மகா 328 ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசி என்ன பண்ணும் அப்படின்னா, தனியாக இந்த ஐசியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏவிஆர் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் தான் இந்த ஐசியை ரன் பண்ண முடியும். அதே ஐசியை கொண்டு வந்து இந்த அடினோ போர்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அடினோவாக மாறிடும். ஸோ கோடிங் எல்லாமே ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பான், ஓரளவுக்கு சாம்பிள் கோடிங், அதாவது மினி ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணால் அலாரம் அடிக்கணும், டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணால் அந்த இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு டிடெக்ட் பண்ணி ரிலே ஆப்ரேட் பண்ணி ஒரு வாட்டர் பம்பை வச்சு என்ன சொல்கிறது ஃபயரை எக்ஸ்டிங்யூஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன மினி ப்ராஜெக்டாக வந்து கோடிங் வித் சர்க்கியூட்டோட ஆன்லைன்லேயே அவனே போட்டிருப்பான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கோடிங் எனக்கு தெரியாது, கோடிங்னாலே எனக்கு பயம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஈஸியாக இந்த ஒரு போர்டை வாங்கிட்டு நெட்லேருந்து கோடிங் டவுன்லோட் பண்ணி அவனே சர்க்கியூட்டும் கொடுத்துருப்பான், சால்டர் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த செகண்டே அவுட்புட் வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி கோடிங் பக்காவாக இருக்குது, சர்க்கியூட் பக்காவாக இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிடலாம், சரியா? ஸோ இவனோட பிளான் என்ன அப்படின்னா, கஸ்டமருக்கு எல்லாத்தையுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக நான் கொடுத்துட்டேன், அதை வாழைப்பழத்தை உரித்து கொடுத்துட்டேன் அப்படின்னா
வேற கண்ட்ரோலருக்கு போக மாட்டான், என்கிட்டே தான் அவன் கடைசி வரைக்கும் இருப்பான் அப்படிங்கிறதா இவனோட பிளான். ஸோ இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அடினோ தான் சர்வே பண்ணுவான். ஓகேவா? ஏன்னா காசு வைஸும் அவன் சீப்பு, அட் தி சேம் டைம் யூசர் ஃப்ரெண்ட்லி. என்ன இவன்ட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஒருத்தர் கோடிங் கற்றுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா பேசிக்ஸ் தெரியாது, ஆனால் கோடிங் நல்லா எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தர் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோடிங் எழுத உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஈஸியாக மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும், அவங்க ஓன் ப்ராடக்ட்ஸ் நிறையா டெவலப் பண்ணி சேல் பண்ண முடியும். இந்த அடினோவில் பார்த்தீங்க அப்படின்னா 13 டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும், 0 to 13. ஓகேவா? அதே மாதிரி அனலாக் பின் பார்த்தீங்கன்னா A0 to A5, 5 அனலாக் பின்ஸ் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஐசி அட்மகா 328. ஸோ 3.3 volt 5 volt கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஸோ 3.3 volt ரன் பண்ண வேண்டிய டிவைஸ் ஏதாவது இருந்ததுன்னா லைக் RFID, சில இப்போ கரண்ட்லி மார்க்கெட்டில் இருக்க சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சென்சார்ஸ் வந்து 3.3 volt அவைலபிளாக இருக்குது, அந்த சென்சார்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 volt டிவைசஸ் வேணுனா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எதுக்காக அப்படின்னா யூஎஸ்பி மூலமா கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமிங் லோட் பண்ணிக்கலாம். இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 7 to 12 volt. 7 to 12 volt கொடுத்தா கூட இந்த கண்ட்ரோலரோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 5 volt தான் எடுத்துக்கும். அதுக்கு இந்த 7 1117 ஐசி என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோலருக்கு தேவையான 5 volt ஏதாவது சென்சார் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தேவையான 3.3 volt நமக்கு எடுத்து கொடுத்துரும். இது ரெண்டுமே இண்டிகேஷன் எல்இடி. டேட்டா வந்து கண்ட்ரோலர்லேருந்து உள்ளே வருதா இல்லை வெளியில் போகுதா, சீரியல் போர்ட் வழியாக உள்ளே வருதா வெளில போகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எல்இடி இண்டிகேஷன் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா 60 MHz கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணிக்குவோம். இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அடினோல அப்படின்னா I2C ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ண முடியும், SPI ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், RS-485 ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும், IoT டிவைசஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அட்வான்ஸ்டு ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அடினோ யூனோ ஈஸியாக சப்போர்ட் பண்ணும், காஸ்ட் வைஸும் கம்மி, மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள். இந்த ESP8266 மாடியூல் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அடினோ கம்பெனியோட ஒரு மேனுஃபேக்சரிங் பார்ட்டு தான். ஸோ இது வந்து ஒரு இன்டர்நெட் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு வெப்சைட் பேஜ் டவுன்லோட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு www.xyz அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்சார்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸை நான் அந்த வெப்சைட்டில் லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு A4 ஷீட் எடுக்கிறீங்க. அந்த A4 ஷீட்டில் சீரியல் நம்பரு, இன்றைக்கி டேட்டு, டைமு, சென்சார் 1 இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் லோட் பண்ணுறீங்க. ஓகேவா? சென்சார் 2 இவ்வளோ டெம்பரேச்சர், அதுமாதிரி சீரியல் நம்பர் 1 to 100 வரைக்கும் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. ஓகேவா? அவர் அந்த வாட்ஸ்அப்பை உங்கள்கிட்டேருந்து வந்த அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தார்னா அவருக்கு அந்த ஃபோட்டோ தெரியும் இல்லையா? அதே மாதிரியே தான் கண்ட்ரோல்லேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை அந்த வெப்சைட்டில் நான் எழுதி இந்த IoT மாடியூல் மூலிமா அந்த வெப்சைட்டை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ யாராவது ஒருத்தர் அந்த www.xyz அந்த வெப்சைட்டை கூகுளில் சர்ச் பண்ணார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஷோபாகும் இந்தந்த டேட்டாஸ் இந்த செகண்ட்ஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ யார் யாருக்கெல்லாம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கணும் அவங்க எல்லாருமே அதை வியூ பண்ணி பார்க்க முடியும். அவங்க அங்கேருந்து ஏதாவது ஒரு அக்சஸ் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய லோடை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னாலும் அந்த வெப்சைட் மூலயமா ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும். டூயல் கம்யூனிகேஷன் ஈஸியாக பண்ண முடியும் வேர்ல்டு வைடாக. ஓகேவா? அதுக்காக தான் அந்த ஒய்ஃபை மாடியூல் யூஸ் பண்ணுறோம். சில டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக IoT வித் அடினோ சேர்ந்த மாதிரியும் கம்ப்ளீட்டாக இருக்குது, வித் நிறையா 100 pins 200 pins அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ஒய்ஃபை கேமராவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். லைவ் கேமரா மூலயமா நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே யார் யார் வரா, யார் யார் போகிறா, அதையும் நம்ம ஈஸியாக பார்க்குறதுக்கான சப்போர்ட்ஸும் நிறைய கண்ட்ரோலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ அடினோவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கண்ட்ரோலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு. வேறு கண்ட்ரோலருக்கே நீ யோசிக்காத, மார்க்கெட்டில் 100,000 கண்ட்ரோலர்ஸ் நீ இருந்தால் கூட, புதுசு புதுசாக மைக்ரோ கண்ட்ரோல் உருவாக்குனா கூட நீ இந்த அடினோ மட்டுமே போதும் அத்தனைக்கும் ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை லான்ச் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க தான் மார்க்கெட்டை சர்வே பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த வீடியோவில் நான் பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, அந்த ப்ரோக்ராம் சிமுலேஷனில் எப்படி ரன் பண்ணி பார்க்குறது, ஹார்ட்வேரில் எப்படி ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிம்பிள் டாஸ்க்கு ஒரு சென்சார் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த LM35 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சாரு. ஓகேவா? இந்த டெம்பரேச்சர் சென்சாரில் ஃபர்ஸ்ட் பின் இன்புட்டு, மிடில் அவுட்புட்டு, தேர்டு பின் கிரவுண்டு, 4 volt 20 volt வரைக்கும் விஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு சிமுலேஷன் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி LCD யூஸ் பண்ணுவேன்.
ஓகேவா, எல்சிடி யூஸ் பண்ணுவேன் சரியா, அது மாதிரி அடினோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவேன், நோட் எம்சியூ யூஸ் பண்ணுவேன். ஸோ அடினோ கண்ட்ரோலர் நோட் எம்சியு ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்சிடி 16x2x16 இருக்க எல்சிடி யூஸ் பண்ணுவேன், மேலே ஒரு ரோ கீழே ஒரு ரோ, மேலே ஒரு ரோ கீழே ஒரு ரோ, 16 காலம் இருக்கக்கூடிய எல்சிடி. ஸோ இது 16 காலம் இருக்கிறதுனால கூட 2x16 சொல்லலாம், அல்லது 16 பின் இருக்கிறதுனால கூட இதை 2x16 எல்சிடின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 5 volt DC. ஸோ பின் அவுட்புட்ஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இல்லை டேட்டா பின் இருக்கு இல்லையா, D0 to D7, இந்த பின்ஸில் தான் நம்ம டேட்டா அனுப்ப போகிறோம் கண்ட்ரோலர்லேருந்து. ஸோ 8 bit 0 to 7 8 பிட்டில் டேட்டா அனுப்பலாம், இல்லது 4 bit லோயர் 4 இல்லை அப்பர் 4 4 bit டேட்டா அனுப்பலாம், இல்லை 2 bit கூட டேட்டாஸ் அனுப்பலாம், நம்மளோட விஷ். ஓகேவா, நம்ம சாமர்த்தியசாலியாக இருந்தால் இது மூணில் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணலாம். நான் இப்போ 4 bit டேட்டா எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சிமுலேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கு எப்படி கோடிங் எழுதுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.